வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கிற இடத்த நோக்கி ஒரு பெரிய பயணம். இது வந்து நம்ம ஏரிக்கரைங்க. இந்த ஏரிக்கரையிலேருந்து நம்ம கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்திருக்கோங்க பாருங்கள். இது ஏரி மதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மதுவில் வந்து இது வழியாக தான் தண்ணி ரொம்ப வந்து ஏரி ஃபுல்லாகிடுச்சு. அப்போ தண்ணி வந்து வெளியே போனால் அப்போ இந்த மதுவை தான் வந்து பயன்படுத்தி தண்ணியை வெளியே அனுப்புவாங்க. எல்லா ரூட்லையும் மதுவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம இன்ஜின். இப்போ இது வந்து டீசல் இன்ஜினுங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. இந்த டீசல் இன்ஜினில் வந்து ரொம்பவே தண்ணி நிறைய தான் வருது. ஏன்னா இது வந்து 5 மோட்டர் போடுறாங்க. மீன் பிடிக்கிறாங்க. நம்ம உள்ள போறோம். நம்ம போய் என்னென்ன நடக்க சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இது உங்களுக்கான பிரத்யேக காட்சி வந்து வந்துட்டு இருக்கு இந்த வீடியோல. நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்துல வந்து ஆல்டர் ஆயிடலாம். நம்ம உட்காந்துருவோம். உட்காந்துட்டோம். இப்போ அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க, குட்டையில மீன் பிடிப்பது எப்படி, அதை பற்றி தான் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. பாருங்க, மக்கள் வந்து நிறைய பேர், ஊர் மக்கள் தான் இவங்களாம். ஸோ இவங்க வந்து அங்கே அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குட்டையில் தேங்கக்கூடிய தண்ணியிலேருந்து மீனை பிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ அவன் ஃபஸ்ட்டு தண்ணியை வடிக்கிட்டுருக்காங்க. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியுது. மீன் பிடிக்கிறாங்க. அது என்ன குறவன் நினைக்கிறேன். நம்ம கிட்டே போய் பார்ப்போம். இங்கே வந்து நிறைய அரிய வகை மீன்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் பரவலாக பேசுனதை நம்ம கேட்டுள்ளோம். இப்போ அந்த என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க போடுறாங்க அப்படின்னு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள், அடிக்கிறது செமையாக பூ வராங்கன்னு நினைக்கிறது. இப்போ இங்கே எடுத்து போட்டிருக்கிறது வந்து இதில் ஒன்று பூ வராலும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது என்ன தேலி, அது ஒரு தேலி ஒரு குறவை. டேய் கம்மிருக்க மாட்டியாடா, தேலி நிறைய இருக்குது, அங்கே குறவையும் இருக்குது, ஒரு பெரிய குறவை. அது வரைக்கும் பிற குச்சி எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. இப்படி 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 ஒரு குறவை, ரெண்டு குறவை. ஆ, ஒரு ஆள் பாங்க, உள்ள பாங்க. இது பேர் என்ன, பனங்கொட்டை ஜிலேபியா? தேலி அடிச்சு அடிங்க. தேலி ரொம்ப வந்து விஷயம் மிக்க மீன். இது வந்து கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அடித்து பிடிக்கிறாங்க. அடி பொல பொல காட்டு காட்டுறாங்க அந்த தேலிக்கெலாம். அடி அடி வாங்கிட்டு சம அடி எடுத்து தூக்கி போடுங்க. அவ்வளோதான் காலி. அவர் மர்கையா, மர்கையா எவ்வளோ மீன் எங்கே சொல்லி குச்சி ஓடுறாருங்க. இந்த இடத்துல நேரம் புதைப்படி மாரி உள்ளலாம் வராரு. பனங்கொட்டை ஜிலேபி இங்க ஒரு குறவுக்கு என்ன புதைக்குள்ள வர மாதிரி வந்துக்கிறாரு. ஒரே இடம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். விரால் தானே இது, அளவுக்கு வடி கட்டிட்டோம். இப்ப பார்த்தா இந்த இடத்துல பெரிய மீன் ஒண்ணு இருக்கு. நம்ம மேல அடிச்சாலும் அடிக்கலாங்க பாருங்க. விரலா என்ன மீனே தெரியலங்க. இருங்க, வரும், மேல வரும். அப்புறம் என்ன மாசம், என்ன மீன், என்ன மீன், என்ன மீன் இது. நீங்க பாருங்க, நம்மளே விரால புடிச்சிட்டோம். விரால விரால விரால. ஆமா, இன்னொரு விரால் அங்க ஒண்ணு இருக்கு பெருசா. அங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டா நம்ம கிட்ட தான் எரி வந்துச்சு. இதோ வேற இங்க பாருங்க, ஃபுல்லா சுத்தி சுத்தி இருக்கு. அது என்னது, குறவையா விரால அது. நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவரை பிடிச்சிடலாம். அது என்ன தேலி, தேலி தான் அடிச்சுக்கிறார் போலே. அங்கே தேலி தான் இருந்துச்சா, ஆத்தாடி காலை வச்சு நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். என்ன மீன் தெரியல, தேலி இல்லை இது, ஜிலேபி 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 இது இது. ஏன் அவ்வளோ பயப்படுற,
பெரிய விரால், பெரிய விரால். ஆ இந்த இடத்துல இருக்குது டபுள் அடிச்சு அது அதுவே கலைக்கிற போல. அப்பா என்ன மீன் தெரியாம கலக்குதுங்க, இது என்ன தேலி மாரி இல்லை அது ஒண்ணு. கச்சா கச்சா எத்தனும், கச்சா எத்தனும், சேர்ந்து 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 எல்லா பெரிய மீனையும் இப்போ போட்டு எல்லாத்தையும் அப்படியே சேர்ந்து அட சேர்ந்து எல்லாத்தையும் கும்பலாக நிறைய பெரு. ஆ தண்ணி வர வந்துங்குது இதோ பெரு, இந்தாண்ட இது பெரு பெரிய பூ வரலாம் என்னன்னு தெரியுது. யோப்பா இந்த ஆ இதோ பெரு என் காலாண்டு பாருங்க, இங்கே ஒரு பெரிய பெரிய இருக்கிறாரு யார் இவருந்தான் தெரியல. ஜிலேபி ஓகே பிடி 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 ஹுய் ஹுய் பிடி 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 மாச என்ன மாச பிடி 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 தோக்கிது மாம்ச தோக்கிறா இப்போ மாட்டிக்கிச்சா பெரியவர் மாட்டிக்கிட்டாரா, வா வா அவர் தான் என்ன அதை பூ வரல அது எவ்வளோ பெருசு. ஆ போடுங்க போடுங்க சாயை போட்டு வரா ஏன் கடிக்கும் அது. ஆ அப்படியே தூக்கி காமிங்க, அப்படியே காமிங்க, பிடிங்க பிடிங்க நல்லா நல்லா பிடிச்சி காமிங்க. ஆ காமிங்க சரி சார், முன்னாடி காமிங்க. இன்னும் என் சைடில் திரும்பின மாரி மீன் என் சைடில் தெரியணும். ஆ எப்பா எவ்வளோ பெரிய மீன் பூ வராளுங்க இது பேர். அதுதான் மண்டையை காமிங்க, கண் எப்படி இருக்கும். ஆ உள்ளே போட்டுருங்க போடுங்க 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 இப்படி 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 வராள் 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 அப்படி பிடிங்க பிடிங்க போடு 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 போடுங்க வராள் பூ வராள் நீங்கள் பாருங்கள். அது வந்து கச்சா வலை, அந்த கச்சா வலை தான் மீன் பிடிச்சிருக்கோம். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. கச்சா வலையில் நிறைய விரால் நிறைய குறவை பூ விரால்லாம் பிடிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே விரால் ஒவ்வொன்றுமே அரை முக்கால் கிலோ சைஸு. அங்கே போகிற அந்த தூக்கி போட இப்படி 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 பூவரால் தானே நீ காலில் முள் இருக்கா இல்லை இல்லை பூவரால் பூவரால் இவர் எதுக்கு இப்போ வந்து ஓடி நிற்கிறாரு. யாப்பா ஒரு சின்ன குட்டியில் என்ன மீன் இருக்கும் நம்ம யோசிச்சோம். டே 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 புடி 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 எத்தனை விரால் புடி புடி நல்லா பெரிய விரால இரு நான் பிடிக்கிறேன் வாடா என் சல்லம் ஹெய் இது நம்ம தாங்க பிடிக்கிறோம் கேமராமேன் என்ன பிடிக்க முடியலங்க. ஹெய் சிவாபா இது பிடியாருண்ணா நம்மளால் பிடிக்க முடியல இந்த வர வர மாட்டேன் போடு 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 வாடா வாடா தம்பி எங்கடா போற பிடிங்க பிடிங்க அது என்ன அதான் பிடிக்கணும் நீ பிடிச்சிக்காமி ஆ பிடிங்க இது என்னது பூ விரால் தானே இது எப்பா எம்புட்டு சைஸு என்ன ஒரு மூணு கிலோ இருக்குமா ரெண்டு கிலோவும் மூணு கிலோவா பிடிக்க முடியல நம்ம ஃபோனே பிடிச்சி எடுக்க முடியல எடுங்க எடுங்க பிடிச்சி காமிங்க நல்லா எப்பா டே 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 இவ்வளோ பிடிச்சி எங்கடா இருந்த இவ்வளோ நாளா அடி பொழகுதுங்க பிடிக்க முடியல கையில் பிடிங்க பிடிங்க அடங்க இருங்க இருங்க ஆ இருங்க இருங்க வரேன் இவர் தாங்க ஆ இவர் தான் பூ வராள் இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பூ வராளை பார்த்துட்ருக்கோம் பூ வராளை தான் எடுக்கிறோம் வீடியோ சாம பேசுங்க. ஹெய் ஹெய் எங்கடா போகிற உன் கதை க்ளோஸ் தம்பி பூ வராள் பிடிச்சிக்காமி வழு வழுக்கல இந்த மீன் சாப்பிட்றது எப்படி சுவையாக இருக்குமா ஆ எவ்வளோ பெருசு அப்படியே கம்மி இந்த சைடில் கம்மி அப்பா சரியான நீட்டு மாதிரி என்ன ஒரு மூணு கிலோ இருக்குமா நாலு கிலோ இருக்குமா மூணு கிலோ இருக்கும் போலியா கிலோ வந்துச்சு கிலோ வந்துச்சு ஒன்று மீன் ஹைப்ரிட் ஹைப்ரிட் ஜீவி சாப்பிட்றதுக்கு இது எப்படி இருக்கும் விரால் விரால் நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா விரால் இது செகண்ட் தான் ஆ இது நல்லா டேஸ்ட் நல்லா பெருசாக வந்திருக்கு இந்த சைஸ் வளர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் எவ்வளோ குட்டி குசுமா வந்து மேயிருதை நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நிறைய பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன்
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்து பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. எங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் மெய்து, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பிடிச்சி இன்றைக்கி வந்து சமைச்சி வந்து சாப்பிட போகிறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை. நன்றி, வணக்கம் ஃப்ரம் வில்லேஜ் வாழ்க்கை சேனல். நன்றி, வணக்கம்.